போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர், ஒரு இளைஞர் கூட போதைக்கு அடிமையாகாத இந்தியாவை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றும், இதை அடைய மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் கூறினார். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். கோவா, குஜராத் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 11 பேர் ஓய்வு பெறுகின்றனர். காலியாக உள்ள அந்த 11 மாநிலங்களவை இடங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் குஜராத்தின் காந்தி நகரிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய கடைசி நாள் நிறைவடைந்த நிலையில் ஜெய்சங்கர் உள்ளிட்ட 11 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.